நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட் இன்ஃபோசிஸ். மறுபடியும் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உண்டான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது கடைசி 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5வது அறிவிப்பு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பிப்ரவரி 23 டெக் மஹிந்திராவுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட், அதுக்கு யார் எலிஜிபிள்னா 2020-21 பிபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் முடித்தவங்க வந்து அதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்சிஏ ஆல்சோ வந்து எலிஜிபிள். அதே மாதிரி ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கேப் ஜெமினி வந்து 2019-20-21 இந்த 3 பேட்சில் முடித்தவங்களுக்கு ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ். ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ்னால் இப்போ இந்த தடவை அவங்க அறிவிச்சிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவா அண்ட் டெஸ்டிங் அதில் ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ். அதில் கிட்டத்தட்ட 27-28 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இப்போ வந்து கிரேட் லேர்னிங்கு, கியூ ஸ்பைடர், ஜே ஸ்பைடர், அந்த மாதிரி வந்து ஒரு மொத்தமாக 28 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ். அந்த ஏதோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஹைரிங் வந்து அந்த கேப் ஜெமினி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழில் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அது என்னென்ன லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே வீடியோ லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த டெக் அண்டு கேப் ஜெமினிக்கு வந்து 25 பிப்ரவரி லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ இந்த 2 ஹைரிங்க்கு யார் எலிஜிபிளோ அதையும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல், இது யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 பாஸ் அவுட் ஆனவங்க, 2020-2021 அண்ட் 2022 இந்த 4 பேச்சஸும் வந்து எலிஜிபிள். இதில் பிகாம் கிராஜுவேட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2020-21 இந்த 2 பேட்ச் தான் சொல்லியிருக்காங்க. பிகாம் மட்டும் இந்த 2 பேட்ச் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி லெவல் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸில் வந்து இந்த நிஞ்சா ஹையரிங் சொல்கிறோம், அதே மாதிரி விப்ரோவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சில இதில் இப்போ அக்சென்ச்சர், டெக் மஹிந்திராலெலாம் வந்து அது வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஸோ இதில் இன்ஃபோசிஸில் வந்து அது வந்து சிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோல், இதுக்குண்டான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 3.6 லேக்ஸ் பர் ஆனம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் 4 லேக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அண்டு அடுத்த 2வது ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2.2 லேக்ஸ் பர் ஆனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் டெஸ்டிங் சப்போர்ட். ஸோ இதுக்கு என்ட்ரி லெவல் சேலரி வந்து 2.2 லேக்ஸ் பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்ச் 1 லாஸ்ட் டேட் டு அப்ளை. டெஸ்ட் டேட் எதுவும் கொடுக்கல. யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அசஸ்மெண்ட் வச்சுருவாங்க. அசஸ்மெண்ட்டுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அசஸ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து, ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அசஸ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அசஸ்மெண்ட் கம்யூனிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அண்டு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்து இன்டர்வியூ வந்து எக்ஸாம் அசஸ்மெண்ட்லேருந்து ஒரு 2 வாரத்தில் வந்து எக்ஸாம் எல்லாம் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு உத்தேசமான டைம் லைன். அப்புறம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்டிவ் பேக்லாக்ஸும் வந்து இருக்கக்கூடாது. 2 ரோலுமே வந்து எந்த ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடைசி 6 மாதத்தில் வந்து இன்ஃபோசிஸோட எந்த ஹைரிங் அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த ஹைரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போது சிஸ்டம் இன்ஜினியரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிபிடெக் எனி ஸ்பெஷலைசேஷன், எம்இஎம்டெக் எனி ஸ்பெஷலைசேஷன், எம்சிஏ எலிஜிபிள், எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து எலிஜிபிள். இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் இன்ஜினியருக்கு 5 செக்ஷன் வச்சுருக்காங்க. ரீசனிங் அபிலிட்டி, டெக்னிக்கல் அபிலிட்டி, வேர்பல் அபிலிட்டி, சூடோ கோட் அண்ட் நியூமரிக்கல் பசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் அபிலிட்டி அண்ட் சூடோ கோடுக்கு வந்து நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரீசனிங், டெக்னிக்கல் அண்ட் நியூமரிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்க்கு உண்டான லிங்க்ஸும் வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த அசஸ்மெண்ட்டில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூக்கும் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கும் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து சிஸ்டம் இன்ஜினியர்.
ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ எலிஜிபிள், பிஎஸ்சியில் எல்லா பிரான்ச்சஸும் எலிஜிபிள், பிகாம் எலிஜிபிள் அண்டு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ அண்டு ஐடி, இந்த நாலு பிரான்ச்சஸ் வந்து டிப்ளமோவில் வந்து எலிஜிபிள். ஸோ இதுலேயே வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, வேர்பல் அபிலிட்டி அண்ட் பசில் சால்விங், இந்த நாலு செக்ஷன் இருக்குது. இதில் வேர்பல் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் பசில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் இந்த ரிட்டன் டெஸ்ட் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போது இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு லிங்க் இருக்குங்க, நாலு லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுடைய கரஸ்பாண்டிங் லிங்கை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு லிங்க், பிகாம் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு லிங்க் அண்டு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு லிங்க், இன்ஜினியரிங் அதாவது சிஸ்டம் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நாலாவது லிங்க். இப்படி நாலு லிங்க் இருக்குது, இதில் எது உங்களுக்கு ரிலவெண்ட்டோ அதை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்மில் வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 92 ஐட்டம்ஸ் வந்து ஏதோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 47 அந்த மாதிரி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பட்டன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே சப்மிட் பட்டன் வருதோ அங்கே வந்து இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் வர இடத்துல நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அதோட வந்து அந்த ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகுது. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலாம் இவங்க யூஸ்வலாக அவங்க அனுப்புறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ தெரியும்னா எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஆப்பாங்க, அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போது இதில் என்ன இந்த ஃபார்மில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய 10th 12th டிப்ளமோ யூஜிபிஜி என்னெல்லாம் உங்கள் எஜுகேஷனோ அந்த எஜுகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் ஏதாவது ஆக்டிவ் பேக்லாக் இருக்கா அப்படிங்கிறது, அப்புறம் உங்களுடைய ரெசியூமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், காலேஜ் ஐடி கார்டு அல்லது கவர்மெண்ட் ஐடி கார்டு அதுவும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து சம்வேர் அரவுண்டு ஒரு சில 47 ஐட்டம்ஸ் எல்லாம் வாட் எவர் 45 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ நம்பர் ஆஃப் இது வந்து ரெஸ்பான்சஸ் நீங்கள் அத்தனை டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த சப்மிட் பட்டன் வரும். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா, இப்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.